ஹோம் சாந்தி. 20/12/2023 சாக்கார முரளி, முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, தமது ராயல் நடத்தையின் மூலம் சேவை செய்ய வேண்டும். ஸ்ரீமத்படி புத்தியை தெளிவானதாக ஆக்க வேண்டும். தாய்மார்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். கேள்வி: எந்த கடமை தந்தையினுடையது? அது எந்த மனிதருடையதும் அல்ல. எந்த கடமை காரியம் தந்தையினுடையது? அது எந்த ஒரு தேகதாரி மனிதனுடைய காரியமும் கிடையாது. பதில்: முழு உலகிலும் அமைதியை ஸ்தாபனை செய்வது, இது தந்தையினுடைய கடமையாகும். மனிதர்கள் எவ்வளவுதான் மாநாடுகள் நடத்தினாலும் அமைதி ஏற்பட முடியாது. அமைதி கடலான தந்தை குழந்தைகளிடம் தூய்மையினுடைய உறுதி மொழி எடுக்க வைக்கும்போது அமைதி என்பது ஸ்தாபனையாகும். தூய்மையான உலகில்தான் அமைதி இருக்கும். குழந்தைகளாகிய நீங்கள் இந்த விஷயத்தை அனைவருக்கும் மிகவும் யுக்தியுடன் வெளிப்படையாக புரிய வைத்தீர்கள் என்றால் தந்தையின் பெயர் புகழடையும். பாடல்: நான் ஒரு சின்னஞ்சிறு குழந்தையாவேன். ஓம் சாந்தி. சட்டத்தின்படி மாநாட்டில் நிறைய பேர் வர முடியாது. தர்மத் தலைவர்களுக்கு மட்டும்தான் அழைப்பு விடுக்கப்படுகிறது. நிறைய பேர்களால் பிறகு மிக அதிகமாக வாக்குவாதங்கள் ஏற்பட்டுவிடும். இப்போது அவர்களுக்கு வழி கொடுக்கக்கூடியவர்கள் யாரும் இல்லை. நீங்கள் உயர்ந்ததிலும் உயர்ந்த தேவி தேவதா தர்மத்தை சார்ந்தவர்கள். இப்போது தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறீர்கள். பாரதத்தின் முக்கியமான அனைத்து தர்மங்களின் தாய் தந்தையாக இருக்கக்கூடிய தர்மத்தின் தலைவரைத்தான் இந்த மாநாட்டில் முக்கியமானவராக ஆக்க வேண்டும். சிம்மாசனத்தில் அதிகாரியாக அவரை அழைக்க வேண்டும். மற்ற அனைவரும் அவருக்கு கீழே. ஆக முக்கியமாக குழந்தைகளின் புத்தி வேலை செய்ய வேண்டும். நாம் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்தவர்கள் என்று யாரும் புரிந்து கொள்வதே இல்லை. இந்த தர்மம் மறைந்து விடும்போதுதான் நான் மீண்டும் வந்து ஸ்தாபனை செய்கிறேன் என்று தந்தை கூறுகிறார். இப்போது தேவதா தர்மம் இல்லை, மற்ற மூன்று தர்மங்கள் வளர்ச்சியடைந்து கொண்டே சென்று கொண்டிருக்கின்றன. ஆக கண்டிப்பாக தேவி தேவதா தர்மத்தை மீண்டும் ஸ்தாபனை செய்ய வேண்டியதாக இருக்கிறது. பிறகு இந்த எல்லா தர்மங்களும் இருக்கவே போவதில்லை. நாளுக்கு நாள் குழந்தைகளாகி உங்களுக்கு ஞானத்துடைய அதிகமான விஷயங்கள் கிடைத்தபடியே இருக்கின்றன. புரிய வைக்கக்கூடிய சக்தியும் உள்ளது. யோகியின் சக்தி நன்றாக இருக்கும். ஞானி ஆத்மாக்கள் தான் எனக்கு பிடித்தமானவர்கள் என்று பாபா கூறுகிறார். யோகிகளை பிடிக்காது என்பதில்லை, யார் ஞானியாக இருக்கின்றாரோ அவர்கள் கண்டிப்பாக யோகியாகவும் இருப்பார்கள். பரம்பிதா பரமாத்மாவுடன் நினைவின் தொடர்பை வைக்கின்றனர். யோகம் இல்லாவிட்டால் தாரணை ஏற்படாது. யார் நினைவு செய்வதில்லையோ அவர்களிடம் தாரணையும் இருக்காது. ஏனென்றால் நிறைய தேக அபிமானம் இருக்கின்றது. தந்தை புரிய வைக்கின்றார், அசுர புத்தியை தெய்வீக புத்தியாக ஆக்க வேண்டும். கல்லு புத்தியை தங்க புத்தியாக ஆக்கக்கூடிய தந்தை ஈஸ்வரனாவார். நல்லது. இரவு வகுப்பு. ஜீவாத்மாக்களாகிய நாம் பரம்பிதா பரமாத்மாவின் முன்பாக அமர்ந்திருக்கிறோம் என்று குழந்தைகளாகிய நீங்கள் இப்போது புரிந்து கொள்கிறீர்கள். இதுதான் மங்களகரமான சந்திப்பு என்று கூறப்படுகிறது. மங்களம் பகவான் விஷ்ணு என்று பாடப்படுகிறது. இப்போது சந்திப்பினுடைய மங்களம் உள்ளதல்லவா? பகவான் விஷ்ணு குலத்தின் ஆஸ்தி கொடுக்கிறார். ஆகவே அவர் மங்களம் பகவான் விஷ்ணு என்று கூறப்படுகிறார். தந்தை ஜீவாத்மாக்களை சந்திக்கும்போது அந்த சந்திப்பு மிகவும் அழகாக இருக்கிறது.
இந்த தில்வாடா கோவில் சங்கமிகத்துடைய காட்சியை காட்டுகிறது. குழந்தைகளுக்குள்ள புத்திசாலித்தனம் வேறு எந்த மனிதர்களுக்கும் இருக்க முடியாது. பிராமணர்களாகி உங்களுக்கு இருக்கும் புத்திசாலித்தனம் தேவதைகளுக்கும் கூட இல்லை. நீங்கள் சங்கமிகத்தின் பிராமணர்கள். அவர்கள் சங்கமிகத்தின் பிராமணர்களை மகிமை செய்கின்றனர், பிராமணர்களை தேவதைகளாக ஆகின்றனர் என்று கூறுகின்றனர். இப்படிப்பட்ட பிராமணர்களுக்கு நமஹ, அதாவது நமஸ்காரம். பிராமணர்கள்தான் நரகத்தை சொர்க்கமாக ஆக்கக்கூடிய சேவை செய்கின்றனர். இப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு நமஸ்காரம் செய்கின்றனர். நல்லது இரவு வணக்கம். நல்லது தாரணைக்கான முக்கிய சாரம், முதலாவது தந்தைக்கு அன்பானவர் ஆவதற்காக ஞானி மற்றும் யோகியாக ஆக வேண்டும். தேக அபிமானியாக இருக்கக்கூடாது. இரண்டாவது முரளி நடத்துவதில் அதிக ஆர்வம் இருக்க வேண்டும். தனது நடத்தையின் மூலம் தந்தையை வெளிப்படுத்த வேண்டும். பேச்சுவார்த்தை மிகவும் இனிமையாக இருக்க வேண்டும். வரதானம் கர்ம போகத்தை கர்ம யோகமாக மாற்றி சேவைக்கு நிமித்தமாகக்கூடிய பாக்கியவானாக. கர்ம போகத்தை கர்ம யோகமாக மாற்றி சேவைக்கு நிமித்தமாகக்கூடிய பாக்கியவான் ஆகுக. விளக்கம் உடலின் கணக்கு வழக்கு ஒருபோதும் பிராப்தி அல்லது புருஷார்த்தத்தின் மார்க்கத்தில் விக்னமாக அனுபவமாகக்கூடாது. உடல் ஒருபோதும் சேவையினால் வஞ்சிக்கப்பட்டதாக ஆகக்கூடாது. பாக்கியவான் ஆத்மா கர்மயோகத்தின் சமயத்தில் கூட ஏதாவதொரு விதத்தில் சேவைக்கு நிமித்தமாகி விடுவார். கர்ம போகம் சிறியதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் அதன் கதையை விஸ்தாரமாக ஆக்காதீர்கள். அதை வர்ணனை செய்வது என்றால் சமயம் சக்தியை வீணாக்குவதாகும். யோகி வாழ்க்கை என்றால் கர்ம போகத்தை கர்ம யோகமாக மாற்றிவிடுவது, இதுதான் பாக்யவானின் அடையாளமாகும். ஸ்லோகன் திருஷ்டியில் இரக்கம் மற்றும் சுப பாவனை இருக்குமென்றால் அபிமானம் அல்லது அவமானத்தின் திருஷ்டி முடிந்து போகும். திருஷ்டியில் இரக்கம் மற்றும் சுபபாவனை இருந்ததென்றால் அபிமானம் அல்லது அவமானத்தினுடைய திருஷ்டி முடிந்து போகும். நல்லது இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.